அப்ளை செய்துட்டு இருக்கேன். என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணு செய்ய, இன்னைக்கு கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செய்து வை. பூரி உருளை கிழங்க. நான் கூட அதுதாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் வச்சீங்களா? ஐயோ, என்ன பூரின்னா நல்லா செய்யணும். என்ன சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன், எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவு போடணும். அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளம் அப்பளத்தை எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல. நம்ம இன்னைக்கு பூரி குருமா செய்யலாம். அதுக்கு பூரி மாவை பிசையணும். முதல்ல மாவு ஊற்றி பிசையலாம். தண்ணி ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருட்டி உருட்டி வச்சுக்கிடுவோம். குட்டி குட்டி ஆகும். இப்படி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க. அதை கிண்ணத்தில் நீங்கள் தேய்க்கும் போது எண்ணெயும் மாவையும் தொட்டு தொட்டு தேய்க்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு போயிடும். சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேய்க்கிற வேலை இருக்குது. தேய்க்கிறது எண்ணெய் லைட்டாக தொட்டு தேய்க்கணும். வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூரி சுடுற வேலையை பார்க்கலாம். கடாய் காஞ்சாயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். கடாய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. தேய்ச்சி வச்சிருந்த பூரியை போடலாம். முக்கி முக்கி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் பொஸ்ஸுன்னு வரும். எனக்கு பொஸ்ஸுன்னு ஆக மாட்டேங்கி. நான் சோடா பவுடர் போட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் சோடா பவுடர் போட மறந்துடாங்க. இப்போ எடுத்து பூரி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குருமா செய்கிற வேலையை பார்க்கலாம். தேவையான ரெடி பண்ணியாச்சு. கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அடுப்பு போடலாம். வெங்காயம், தக்காளி, மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் கண்ணாடி பட வர வரைக்கும் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடலை மாவும் உருளைக்கிழங்கும் பொட்டிச்சுக்கிடுவோம். உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு நாளாக கட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் பெரிய அடுப்பில் சமைச்சிங்கன்னா பெருசு பெருசாக கட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூரி குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன என்ன குக்கிங் போடலான்னு. அடுத்து நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.